முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடிக்குமார் அவர்கள் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செல்வம் விரைவில் நம்மோடு இணைந்து கொள்வார். ஆட்சியை கலைக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வி கே சசிகலா நேற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பேசும்போது சொல்கிறாங்க, ஆட்சியை அதிமுக ஆட்சியை கலைத்து விடலாம், அதிமுக இயக்கத்தை அழித்து விடலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள், அவர்கள் கனவு பலிக்காது, உயிரை கொடுத்தாவது கட்சியை காப்பேன் அப்படின்னு அவங்க பேசியதாக இன்று செய்தி வந்திருக்குது. அவங்க பேசியதையும் ஊடகங்களில் நேரலையாக பார்த்தோம். அதிமுக ஆட்சியை கலைத்து விடலாம்னு சிலர் நினைக்கிறாங்க, அதிமுகவை அழித்து விடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா யார் நினைக்கிறாங்க அப்படி? இன்னும் யாரை சொல்றீங்க நீங்க? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் எதிரிகள் அல்லது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்துவதன் மூலமாக நிலைபெற முடியும் என்று நினைக்கின்ற கட்சிகள், அந்த அரசியல் எதிரிகள், அந்த அரசியல் எதிரிகள் வந்து பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேலே புதிதாக கிளம்பியவர்களா? இல்லை, அரசியலில் எப்பவும் இருந்தவங்க, இவங்களோட புதிதாக அந்த இலக்கில் உள்ளவர்களுக்கு இன்றைக்கு விலை போய்விட்ட சில துரோகிகள் இவர்களை தான் கழக பொதுச் செயலாளர் சசிகலா அம்மையார் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்பது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை தொடரவிடக்கூடாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய மரணத்தின் போது முன்பு கடந்த சட்டமன்ற தேர்தல் கடைசி தேர்தலுக்கு முன்பு கடைசி கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது மிக தெளிவாக சொன்னார், இன்னும் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் ஆளும் இப்படி என்று சபதம் எடுத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதை செய்து காட்டியவர் தொடர்ந்து 2வது முறையாகவும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து, அது ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க, தொடர்ந்து ஆட்சியில இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியின் தலைவர் சொல்றதை அந்த அளவுக்கு வலிமையாக உருவாக்கணும்னு சொல்றது ஒரு நம்பிக்கை. ஆனா 5 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடந்துதானே ஆகும். தேர்தல் அதுதான், எல்லா தேர்தலிலும் வெற்றி பெறுவோம், அதற்குரிய வலிமையும் அதற்குரிய இலக்கும் எங்களிடம் தெளிவாக. அதற்கும் முன்னாலேயே பல 2-3 தேர்தல்களுக்கு முன்னாலேயே கூட நிரந்தரமான முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவே அதிமுக தலைவர்கள் விழித்ததை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் தோற்றுருக்குறாங்க, அல்லது தேர்தலில் தோக்காமல் ஜெயிச்சிருந்தா கூட வேறு காரணங்களுக்காக அவங்க பதவியிலிருந்து இறங்க நேரிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நிரந்தரமான முதலமைச்சர்னு கட்சித் தலைவர்கள் சொல்றதோ, என்றுமே எல்லா தேர்தல்களையும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொல்றதோ, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே தெரியலன்னு சொல்றதோ பொருளுள்ள பேச்சு மாதிரி இல்லாத முடியும். வெளியே இருக்கவங்களுக்கு என்ன பொருள் இல்லாதத ஒரு கட்சியினுடைய மனநிலையை அவர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக பேசுறாங்க கட்டமைப்போடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டமைப்பை யாரும் குலைக்க முடியாது. இந்த கட்டமைப்பு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அந்த கால சூழல்களுக்கு தக்கவாறு தன்னை நெறிப்படுத்திக் கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு இருந்த தொண்டர்களையும் இந்த கட்சியும் உருவாக்கி வைத்திருக்கிறேன். அந்த நெறிப்படுத்தல ஒரு பகுதியாகத்தான் இது போன்ற நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர முதலமைச்சர்ங்கிற சொற்களை பயன்படுத்தாதீர்கள்னு கட்சி தலைமை வந்து தொண்டர்களுக்கும் அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வருது. இல்ல, நீங்க நிரந்தரம் நிரந்தரம் எந்த ஒரு மனிதரும் நிரந்தரம் அல்லங்கிறத இல்ல இல்ல எனக்கு புரியுது. அதாவது நிரந்தரம் என்று சொல்லுவது அவர்களுடைய ஆயுள் வரைன்ற பொருளையும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க நிரந்தரது கட்சியினுடைய ஆயுள் வரைக்கும்ன்றதை விட அவன் நிரந்தரமாக நான் இந்த நிலையிலிருந்து மாறமாட்டேன், இந்த பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் அல்லது உயிர் இருக்க வரைக்கும் இதில் தான் இருப்பேன்னு சொல்லி உங்களையோ இல்லை ஒருத்தரையோ நான் எதிர்பார்ப்பது நம்புவது என்பது 77லேருந்து முதலமைச்சர் பதவி தொடர்ந்து இருக்கும். அது எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் ஜனநாயகம் இருக்கிற வரைக்கும், இந்த அரசமைப்பு சட்டம் இருக்க வரைக்கும் இருக்கும். ஆனால் ஆயுள் இருந்தாதான் அது உயிரோடு இருக்கிற வரைக்கும்,
அழிக்கலாம், அந்த அதிமுகவை அழிக்கலாம்னு சிலர் நினைக்கிறாங்க. அவங்களுடைய கனவு பலிக்காது, உயிரை கொடுத்தாவது கட்சியை காப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒருத்தர் உயிரை கொடுத்ததுனாலதான் இந்த பிரச்சனையே இல்ல. இவங்க வந்து இந்த மாதிரி சொற்களை எதற்காக பயன்படுத்தும்? இல்ல, அவங்க உயிர் இழந்ததுனாலதான் இந்த பிரச்சனைன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு சில சக்திகள் கட்சியை உடைப்பதற்கு அல்லது கட்சியில் இருப்பவர்களை குழப்புவதற்கு அல்லது கட்சிக்காரர்களை பகடக்காய்களாக பயன்படுத்துவதற்கு அல்லது கட்சியில் இருக்கின்றவர்களை சபலத்திற்கு ஆட்படுத்துவதற்கு இல்லை இன்னும் சொல்ல போனால் ஆசை காட்டுவதற்கு அல்லது அவர்களுக்கு இல்லாத ஒன்றை இருப்பதாக அவர்களை உருவாக்குவதாக நினைத்து கொண்டு அவர்களை கட்சியை பிளவுபடுத்துவதும் சிதைப்பதற்கும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய எண்ணங்களை குலைப்பதற்கும் அவருடைய முயற்சி அவருடைய உழைப்பு எல்லாவற்றையும் வீணாக்குவதற்கும் முயற்சிக்கின்ற இந்த சூழ்நிலையில் அதை தடுப்பதற்காக நீங்கள் யாரையும் நம்பி இந்த சூழலுக்கு இந்த கட்சி பலகீனமாக இருக்கிறது என்ற செய்தியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நான் இருக்கிறேன், இந்த கட்சியை காப்பாற்றுவேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு முழுமையான பயிற்சி பெற்றிருக்கிறேன். எல்லா நேரங்களிலும் அவர் இந்த சோதனைகளை இந்த பாதிப்புகளை இது போன்ற சூழ்ச்சிகளை எப்படி கையாண்டார் என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். அவர் எனவே அதை கையாள முடியும், நாம் அதை செய்வோம். தேவைப்பட்டால் அதற்காக என்னுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்களோ இந்த அதை போலவே நானும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற செய்தி தான். நான் பொறுப்பேற்கிறேன், முதலமைச்சர் பொறுப்பை நான் ஏற்கிறேன்னு சொன்னதுனால தான் இந்த சிக்கல்கள் எல்லாம் வருதுன்னா, நான் அந்த பொறுப்பை ஏற்காமல் நான் விலகிக் கொள்கிறேன், கட்சியினுடைய ஒற்றுமையை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்க முடியும். உயிரை கொடுத்தாவது நான் காப்பேன்னு சொல்றது வந்து தேவையான்னு கேட்கிறேன். அப்படி நிச்சயமா தேவை. அதற்கான சூழல் நேற்று வரைக்கும் அது சொல்லலை. நேற்றைக்கு நீங்கள் அவங்க இப்போ அப்போ எதிரியின் சூழ்ச்சிக்கு இரையாகிட்டாங்க, இரையாகிடுவோமே. நீங்கள் இல்லை, எதிரிகளுடைய நோக்கம் இப்போ இன்னைக்கு அவங்க சின்னம்மா அவர்கள் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு என்ன? சின்னம்மா அவர்களை பொதுச்செயலாளராக யார் தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களே இன்றைக்கு முதலமைச்சர் பதவியை ஏற்கக்கூடாது என்ற நிலையை எடுப்பதற்கு என்ன காரணம்? தனிப்பட்ட முறையில் யார் வேண்டுமானாலும் எந்த பொறுப்புக்கும் வரலாம், ஆனால் அவர்கள் வரக்கூடாது என்று நேரடியாக குற்றம் சாட்டுகிறார்கள். அப்பொழுது சின்னம்மா அவர்கள் அந்த பொறுப்பை பெற்றுவிட்டால் அவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த நோக்கத்தோடு இந்த இயக்கத்தை வளர்த்தார்களோ எந்த வடிவமைத்தார்களோ அதை அந்த நோக்கத்தை அவர் நிறைவு செய்து விடுவார். அதே கட்டுக்கோப்போடு அந்த இயக்கத்தை கொண்டு சென்று விடுவார். இனி நம்மை போன்றவர்களுக்கு வாய்ப்பு வராமல் போய்விடும் என்ற பயத்தின் காரணமாக அச்சத்தின் காரணமாக இன்றைக்கு அரசியல் எதிரிகள் செய்கின்ற சூழ்ச்சிக்கு இன்றைக்கு கட்சியில் இருந்த சிலரை இரையாகி இருக்கிறார்கள் என்பதுதான் அது. அதனால் எதற்காக இவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ அதுதான் இன்றைக்கு அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் மட்டும்தான் இந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியும், ஆட்சியை நடத்த முடியும் என்ற நிலைக்கு கொண்டு வந்திருப்பதற்கு காரணம் இன்றைக்கு மற்றவர்கள் எடுத்திருக்கின்ற நிலைதான். வணக்கம் செல்வம். ஆளுநர் காலதாமதம் செய்யவில்லை அப்படின்னு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேற்று சொல்றாரு. ஆட்சியை கலைப்பதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பொதுச்செயலாளர் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா சொல்றாங்க. ஆட்சியை கலைப்பதற்கு சிலர் நினைக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் துணை போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் ஆவடிக்குமார் சொல்றாரு. நீங்க அருமையா ஒரு இதில் கேள்வி கேட்டீங்க. ஆட்சியை கலைப்பதற்கு சதி செய்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள் சொல்லும்போது அவங்களே அந்த பதவிக்கு வேண்டாம் அந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்காக இந்த பதவிக்கான முயற்சிகளை நிறுத்தியிருக்கலான்னு கூட சொன்னீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி சரியா இருக்க முடியும்? அவங்க பதவிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு முயற்சி செய்யும் போது அவங்க வந்து அப்படி ஒரு முடிவுக்கு போனாங்கன்னா எதிர்த்தரப்பு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பலியான மாதிரி ஒரு நிலை வந்துடாதா? நான் ஒரே ஒரு நிமிஷம் சார், அது மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதி இறந்த உடனே ஒரு அரசியல் சட்டப்படி அரசியல் சாசன கடமையின்படி உடனடியாக முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதிலேயே கூட மரியாதைக்குரிய அதிமுக பொதுச்செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அது அம்மையார் சசிகலா அவர்களே கூட நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா அதிமுக நிரந்தரமான ஏற்பாடா? எந்த ஏற்பாடு இன்றைக்கு 130 எம்எல்ஏக்கள் வந்து சசிகலாவை முதலமைச்சராக தேர்வு செய்திருக்கிறார்கள். இது வந்து காலத்திற்குமான சாசனமா? இல்ல, அதுக்கு அந்த 130 எம்எல்ஏக்களும் என்னைக்கு வேணாலும் மாத்திக்கலாம். அதுல என்ன விஷயம்? மாத்திக்கலாம். ஒரு அதே மாதிரி மாத்திரை முறை இருக்குல்ல. மாத்திரை முறைனா நீங்க 120 127 எம்எல்ஏ டிசம்பர் 5ஆம் தேதி முறையை பற்றியும் பேசலாம். நம்ம டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகுதான்
உங்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரும் அவரை போய் சந்தித்து பொதுச் செயலாளராக பதவியேற்றுக் கொள்ளுங்கள், உங்களாலதான் கட்சியை வந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இணைப்பு பாலமாக நீங்க தான் இருக்க முடியும், எதிர்த்தரப்பினர் வந்து நம்ம கட்சியை சீர்குலைப்பதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடமிருந்து அவர்களுடைய மோசமான சீர்குலைவு முயற்சிகளில் இருந்து கட்சியை காப்பாற்றுவதற்கு உங்களை விட்டால் வேற யாரும் இல்லை, நீங்க தான் பொறுப்பேற்க வேண்டும் சொல்லி கேட்டது எல்லாமே உங்க கட்சி தலைவர்கள் தானே, இன்றைக்கு உங்க கூட இருக்கிறவங்க சேர்ந்து தானே முதல்ல, அதற்கு பிறகு கொஞ்சம் காலம் கழிச்சு உங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே தானே அவங்க முதலமைச்சராகணுங்கிற குரலையும் எழுப்பினாங்க. நான் ஒரே ஒரு சின்ன அனுமதிக்கணும், அதை கேட்டீங்கன்னா குரலை எழுப்பினார்கள் என்பதை விட எழுப்ப செய்யப்பட்டார்கள். என்ன விஷயம்னா, மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கூட, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட, என்னை முதலமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய நான் நிர்பந்திக்கப்பட்டேன் அல்லது வற்புறுத்தப்பட்டேன் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அண்ணா திராவிட வற்புறுத்தி இருந்தால் அவங்க அவங்கள வந்து அவர் சொல்றதை நான் ஏற்கிறேன், அவர் சொல்ற வாதத்தை முழுக்க ஏற்கிறேன். அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்கிறதே தெரியாது, அவரை தோட்டத்துக்கு வர சொல்லி பதவியை ராஜினாமா செய்யுங்க, இவங்களை முதலமைச்சராக தேர்வு செய்யுங்க, அதற்கான ஏற்பாடுகளை நீங்களே செய்யுங்கன்னு சொன்னதாக அவர் சொல்றாரு. அது ஒரு கடுமையான விவாதங்கள், விவாதங்கள் முடிஞ்சு விவாதங்கள் முடிந்ததற்கு பிறகு இவரால் அவர்களை வென்றெடுக்க முடியவில்லை, அவர்களால் இவரை வென்றெடுக்க முடிந்தது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கா? இல்ல, நிச்சயமா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கையெழுத்து தோட்டத்திலேயே அந்த பேப்பர்ல கையெழுத்து ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையில கையெழுத்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுலயும் உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க மூத்த ஊடகவியலாளர், 1:41 அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு அந்த மணி நேரம் நிமிடம் அப்படி எல்லாம் போடுறது வந்து ஒரு மரபு முறையே கிடையாது, இதுவரையும் நம்ம பார்த்தது இல்ல. ஆனா அதெல்லாம் போட்டு ஏற்கனவே அவர்கள் தயாரித்து திட்டமிட்டு தயாரித்து அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி வரவழைத்து அவர்கிட்ட எந்த முன் தகவலும் சொல்லாம, எங்களுக்கு ஊடகங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லது சாதாரணமாக ஒரு பொதுமக்களில் ஒருவராக இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கோ உங்க கட்சிக்குள்ள என்ன நடைமுறை அப்படிங்கறதை பற்றி பெரிய அக்கறை எதுவும் கிடையாது. என்ன அறிக்கை என்னுடைய பெயரில் வருகிறது என்று கூட தெரியாம கடந்த காலத்துல எத்தனையோ அமைச்சர்கள் பெயர்ல அறிக்கைகள் வந்திருக்கா? இருக்கும் போது வேற இல்ல, யாரு ஏற்காங்க இல்லங்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல, அது உங்க கட்சி விவகாரம். இப்படி அறிக்கைகள் வருவது நடைமுறை தான் இல்ல? அது வந்து என்ன கேளுங்கன்னா, உங்களுடைய விருப்பம் இல்லாம உங்களுடைய கையெழுத்தை போட்டு அறிக்கைகள் வருவது உண்டு அப்படிங்கறத நீங்க ஏற்கறீங்களா? இல்ல இல்ல, நான் ஏற்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆமா சொன்னீங்க, நான் இன்னொன்னு கேட்டீங்க, இல்ல வற்புறுத்தி இல்ல வற்புறுத்தி அவரை முதலமைச்சரை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குறாங்க, அவர் சுயமாக சிந்திப்பதற்கான அவகாசம் கொடுக்கல. அதுக்கு பிறகு 2 நாட்கள் கழித்து 5ஆம் தேதி நடக்கு, 7ஆம் தேதி அவர் அவருடைய உள்ள குமுறல் இன்னும் சொல்லப்படுனா, அந்த கையெழுத்து வாங்கப்பட்ட நேரத்தில் கூட நடந்த முறைகள் எது மிரட்டிய முறைகள் எது நிர்பந்தம் செய்யப்பட்ட கடுமையாக நிர்பந்தம் செய்யப்பட்டேன்னு சொல்றாரு. அதை தாண்டிய சொற்களை நாம பயன்படுத்துவது நியாயம் இல்ல, வேண்டாம். மிரட்டப்பட்டேன் அதுல இல்ல, அந்த மிரட்டலில் கூட நடந்த முறைகள், அது ஊடகங்கள் மூலமா வரக்கூடிய செய்திகள் கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நாகரிகம் கருதி இதுவரையும் அவர் சொல்லல. ஆனால் ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக 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 கவலைப்படும். இன்னும் நாகரிகம் கருதி சொல்லாத விஷயங்கள்னு உங்க தரப்புல எவ்வளவு இருக்கு? அது எப்ப வெளியில வரும்? வரும், காலங்கள் தானே, காலம் தானே தீர்மானிக்கணும், காலங்களும் தேவைகளும் அவசியமும். அவசியம் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எங்களை போன்ற சாதாரண மக்களுக்கு முழுமை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் முழுமையாக நீங்க மனம் திறக்கணுமா வேண்டாமா? நீங்க வந்து என்னை பற்றி நீங்க இன்னும் பேசினா நானும் வேறு சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்கும்னே பேசிட்டு இருந்தீங்க, அதுக்கு என்ன பொருள்? இல்ல, என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல் இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்றிய இயக்கம் இன்னும் கூட சிதைந்து போய்விடக்கூடாது, பிளவுபட்டு விடக்கூடாது என்கிற அக்கறை அந்த இயக்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும், அதாவது அந்த இயக்கத்தில் நீண்ட காலமாக பணியாற்றி வருகிற அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அதுதான் கட்சியினுடைய ஒற்றுமையை காப்பாற்றுவதற்காக கட்சிக்குள்ள எது நடந்தாலும் நாங்கள் மௌனமாக இருப்போம்னு கடந்த காலத்தை மாதிரி நீங்க இருக்கீங்களா? நீங்க கட்சி தானே? ஆமா, அம்மா இல்ல இல்ல, நீங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 87க்கு முன்னாடி கட்சி இருந்ததா இல்லையா? இருந்தது. 2016க்கு பிறகும் இருக்குமா இல்லையா? நிச்சயமா இருக்கும். நீங்க வந்து நபர்களை எதுக்கு, தலைவர்களை எதுக்கு முன்னிறுத்துறீங்க? கட்சி கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க, அதுக்கப்புறம் அம்மா இருக்கும் போது ஒரு நிலை, இப்ப அது கொஞ்சம் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க. அதாவது அம்மா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது அம்மா தான் இந்த இயக்கத்தினுடைய முகம் முகவரி அனைத்தும்,
அதனால் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. இன்னும் சொல்ல போனால் தலைவர்களை முன்னிறுத்தி தலைவருடைய ஆளுமை, தலைவருடைய ஆளுமை செல்வாக்கு அதுதான் இந்த இயக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். அதுலேயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தலைவருடைய ஆளுமை தான், அம்மாவினுடைய முகம் தான், முகவரி தான். தொண்ணூத்தாறுல யாருடைய ஆளுமையில தேவை? அம்மா தான். அந்த முடிவுக்கு அம்மா தான் பொறுப்பு. நிச்சயமா சொல்றேன், நாங்க எல்லாரும் தான் பொறுப்பு, அம்மா மட்டும் சொல்ல. வெற்றிக்கான அனைத்து புகழும் ஜெயலலிதா இல்ல, நான் ஒண்ணு பொறுப்பு. அதாவது இன்னொன்னு, ஒரு இயக்கம், ஒரு ஒரு உங்களுக்கு தெரியாது இல்ல, ஒரு படை சைனியங்கள் வெற்றி, அதாவது சைனியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவது தலைவரை வைத்து தான், தளபதிகளை வைத்து தான், தலைவரை வைத்து தான். அதுதான் நமக்கு இந்த இதுவரைக்கும் உள்ளது. அதனால எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அம்மா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்த பிறகு பொதுச்செயலாளர் பதவி காலியாகிவிட்டது. பொதுச்செயலாளர் பதவி காலியாக இருக்கிற பொதுச்செயலாளர் பதவியில் மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கிறார்கள் தற்காலிகமாக. அதே நேரத்தில் முதலமைச்சராக மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை எல்லோருமாக சேர்ந்து, மரியாதைக்குரிய அம்மையார் சசிகலா அம்மையாரும் சேர்ந்துதான் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறார்கள். முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த இடைக்காலத்தில் 60 நாட்களுக்குள்ள என்ன குற்றம் செய்தார்? பொதுச்செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டது தற்காலிகமாக அப்படின்னு ஒரு சொல்ல சேர்த்தே நீங்க சொல்றீங்க. முதலமைச்சராக பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டது மட்டும் நிரந்தர ஏற்பாடு? அன்னைக்கு தற்காலிக ஏற்பாடு கிடையாது, அன்னைக்கு நிரந்தரமாக, நிரந்தரம் தற்காலிகம். இந்த இந்த இப்படிப்பட்ட ஒரு அடைமொழிகளை அடையாளங்களை காண்பிக்கல, அன்னைக்கு அவசியம் ஏற்படலை. அவர் தான் நிரந்தர முதலமைச்சர். அதுல என்ன விஷயம்னு கேட்டா, இந்த 60 நாட்களுக்குள்ளாக முதலமைச்சரை மாற்ற வேண்டிய அளவிற்கு அவர் குற்றம் என்ன செய்தார்? அவர் வந்து குற்றம் செய்தார் தான். நிச்சயமா நீங்க வந்து ஒரு கடந்த 2011ல இருந்து 2016 வரைக்கும் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எத்தனை முறை அமைச்சர்களை மாற்றிருக்கிறீங்க? முதலமைச்சருக்கு தனி உரிமை, அது குற்றத்தின் அடிப்படையில் இல்ல. அது வந்து முதலமைச்சர் வந்து ஒரு இயக்கத்தை வழி நடத்துவதற்கு அவர் நடத்துகிற தியாக, அந்த தியாக வேள்வியில் யாரெல்லாம் பின்தொடர முடியும், அல்லது அந்த பயணத்தில் யாரெல்லாம் பின்தொடர முடியும் முடியாது என்பதை தலைவர் தீர்மானம். முதலமைச்சரும் பொதுச்செயலாளரும் ஒரே நபராக இருந்ததுனால உங்களுக்கு அந்த முடிவை யார் எடுத்தார்னு உங்களால கிளாசிஃபை பண்ணி சொல்ல முடியலன்னு புரிஞ்சுக்கிட்டா உறுதியா? உறுதியா அம்மா தான் சார். நான் இன்னொன்று கிழக்கு, எல்லாரும் அம்மா இல்ல, மாண்புமிகு செல்வ மக்களுடைய செல்வாக்கு, அளப்பரிய செல்வாக்கை பெற்றிருக்கிற மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவோடு இன்னொரு முறை ஒப்பிட்டு பேசுவதை, நான் ஒப்பிட்டு பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. நீங்க தயாராக இல்லை? ஆமா. ஆனா ஜனநாயகத்துல ஒப்பிடுக்கு முடியாதவர்கள் கிடையாது. ஜனநாயகத்துல எல்லா விஷயத்தையுமே ஆய்வு செய்வ ஆய்வுக்குரியதுதான், நீங்க அதை ஆய்வு செய்யுங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரையில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தான் எங்களுக்கு அடையாளம். அதனால அம்மா இதே குரல்களை 87ல் இருந்து 89 வரைக்கும் பார்த்தோம். ஆமா, 91 வரைக்கும் கூட பார்த்தோம். எம்ஜிஆரோடு ஒப்பிடவே முடியாது யாரையும்னு சொன்ன பலர் வந்து அதற்கு பிறகு எம்ஜிஆரை விட செல்வாக்காக இந்த கட்சியை நடத்தியது ஜெயலலிதா அப்படின்னு பேசி பேசினாங்க. அதே மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு ஏற்பட்ட நிலை. இப்போவும் இப்போ மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு பேசலாம். மறைந்த பிறகு முதலமைச்சரை மாற்ற வேண்டிய அவசியம் அவசரம் என்ன வந்தது? அதுதான் முதலமைச்சரை மாற்ற வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? கட்சியை காப்பாற்றுவதற்காக இவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து மாற்றினால்தான் கட்சி காப்பாற்றப்படும் என்ற சூழல் வந்தது. நீங்கள் இந்த 2 மாதங்கள் உங்களுடைய கட்சி காப்பாற்றப்படணுமா காப்பாற்றப்பட வேண்டாமாங்கிறது நான் முடிச்சிடறேன். கட்சி தானங்க முடிவு எடுக்குது. எங்களுக்கு சாதாரண மக்களுக்கு என்ன? சாதாரண மக்களுக்கு அனைத்து கட்சிக்கு வாக்களிச்சோம். அனைத்து நாங்க வந்து பெரும்பான்மையான நபர், உங்க கட்சி உறுப்பினர் தேர்ந்தெடுத்தோம். உண்மைதான் இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் சொல்றது கொஞ்சம் விளங்கிட்டீங்களா சரியா இருக்கும். அதாவது கட்சியின் மீது ஒரு நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்துவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு வாக்களித்தார்கள். இது எல்லாமே உண்மை. ஆனால் இயற்கை இன்றைக்கு அவர்கள் வாழ முடியாத ஒரு நிலை வந்துட்டதற்கு பிறகு அதை எதிர்கொள்ள வேண்டியது கட்சி. ஆக கட்சி வந்து அம்மா என்ன நோக்கத்திற்காக அம்மாவை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, மக்கள் அம்மாவிடம் என்ன எதிர்பார்த்தார்களோ அதை செயல்படுத்த வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை. முதற்கட்டமாக ஒரு இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த கட்சிக்கு களங்கம் வராமல், அல்லது கட்சியினுடைய புகழுக்கு கட்சியினுடைய சிறப்புக்கு பங்கம் வராமல் காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருத்தருடையும் கடமை. ஆனால் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு கட்சியை, கட்சியினுடைய நிலைப்பாடுகளை ஒட்டி எந்தெந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்? முதல்ல நான் சொல்கிறேன், அவர் ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு டெல்லிக்கு போகிறாரு. கட்சியினுடைய பொதுச்செயலாளராக அவர் உட்பட அனைவராலும் ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய பொதுச்செயலாளர் கடிதத்தை 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற துணை சபாநாயகர் டாக்டர் தம்பிதுரை அவர்களை அழைத்து கொண்டு
50 பேர் பிரதமரை பார்க்க போகிறார்கள். சென்னையிலிருந்து இவர் போகின்றவர் இவர் மைத்ரேயன் என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினரை மட்டும் அழைத்து கொண்டு அங்கே போய் மைத்ரேயன் அங்கே ஒரு லாபி பண்ணி இவரை இந்த கட்சி பொதுச்செயலாளரோட கடிதத்தோடு போகின்றவர்களை தவிர்த்துவிட்டு தனியாக முதலமைச்சரை அழைத்து கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை ஒட்டி அவர்கள் நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நடவடிக்கைகள் அந்த நேரத்தில் ஒரு தேவை இருந்தது, அதை நான் மறுக்கல. இதே ஒரு இல்ல தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் இருந்தது, அந்த போராட்டத்தினுடைய உடனடிய தீர்வை நோக்கி இருந்தாங்க. அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் ஜல்லிக்கட்டு தொடர்பான அதிகாரப்பூர்வமான நிலை என்ன? அந்த நிலையை வந்து உங்களுடைய முதலமைச்சர் டெல்லியில போய் அதை நிறைவேற்றி விட்டு வந்தாரா? இல்ல, எங்களுடைய நிலை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த நிலை 2011 சட்டத்தில் முழுமையான திருத்தம் வேண்டும். அந்த எந்த சட்டத்தில் காங்கிரஸ் திமுக அரசாங்கம் சட்ட திருத்தம் செய்து காட்சிப்படுத்தக்கூடாத வனவிலங்கள் பட்டியலில் காளையை கொண்டு போய் சேர்த்தார்களோ அதிலிருந்து விடுதலை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த நிலை. ஆனால் அந்த நான் முடிச்சிருங்க, அந்த நிலையை ஒட்டிதான் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் கடிதத்தோடு 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டு காத்திருந்தார்கள். ஆனால் அதை மாற்றுவதற்குரிய சதி திட்டத்தில் ஈடுபட்ட போது அதற்கு உடந்தையாக இருந்து வேறொரு மாற்று திட்டத்தை கொண்டு வந்து அதை செய்தார்கள். இரண்டாவது முதலமைச்சர் அதுதான் சொல்ல வரேன். முதலமைச்சர் அந்த நேரத்தில் குறைந்தபட்சம் நாடாளுமன்ற குழு தலைவர்களையாவது உடன் அழைத்து சென்றிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கட்சி ஒற்றுமையா இருக்கு. என்னுடைய நேரத்தை அந்த நேரத்தில் அவர்கள் கட்சியை அந்த அதோட சேர்த்து இருந்தாங்கன்னா அந்த புகழ் கட்சிக்கு வந்திருக்கும். இரண்டாவது இன்னொன்னு சொல்றேன், இன்றைக்கு அதற்கு பிறகு எல்லா அவர் செஞ்சது அத்தனையும் நான் சொன்னார். 2 மாசமா அந்த அவருடைய ஆட்சி நடந்தது, அந்த ஆட்சியில் இருந்த எல்லா புகழும் அவருக்கு தான். நான் இல்லைன்னு சொல்லல. அம்மாவுக்கு அம்மாவுக்கு நீங்க பேசாதீங்க. அவருடைய ஆட்சி அம்மா சொன்னதா அவர் சொன்னாரு. அம்மா அவரும் ஒண்ணு நான் ஏத்துக்கிறேன். அதனால முதலமைச்சர் ஆயிட்டதுனால அந்த அம்மாவுக்கு இருந்த அந்த அதே தகுதி அதே ஆதரவு அவருக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாரு. நான் ரெண்டாவது நான் சொல்ல வர்றது அவருடைய ஆட்சி எல்லாம் நான் முடிச்சிடறேன். ஜல்லிக்கட்டினுடைய வெற்றி அவருடைய வெற்றி அவருடைய முயற்சியினுடைய வெற்றி நான் ஏற்றுக்கிறேன். ஜல்லிக்கட்டில் ஏற்பட்ட தடியடி, அதனால் கட்சிக்கு ஏற்பட்ட பாதிப்பு, ஜல்லிக்கட்டை நடத்த முடியாமல் வாடிவாசல்ல திறக்கிறேன்னு சொல்லிட்டு போய் திறக்க முடியாமல் திரும்பி வந்தது, இது வந்து கட்சிக்கு ஏற்படுத்தப்பட்ட அவமானம் இல்லையா? ரெண்டாவது சட்டமன்றத்தில் அதிமுக நிலைப்பாட்டுக்கு மாறாக அன்னைக்கு பின்லேடன் படத்தோடு அந்த போராட்டம் நடத்தினாங்கன்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. இது அதிமுகவில் புரட்சி தலைவி அம்மா என்னைக்காவது சொல்லியிருப்பாங்களா? இதையெல்லாம் கூப்பிட்டு கேட்டு நீங்க வந்து கட்சியினுடைய நிலைப்பாடே தெரியாம நீங்க வந்து எந்தவித ஆதாரமும் இல்லாமல் சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிரான ஒரு நிலையை எடுக்கக்கூடிய கட்சியினுடைய நிலை சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிராக போய்விடக்கூடும். இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்காம எப்படி ஆதாரம் இல்லாம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீங்க கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன தெரிஞ்சுக்க வேண்டாம கேட்டதனுடைய விளை. அதனால்தான் அவரை மாத்திரத்துக்கான முயற்சி நடந்தது. ஒரே விஷயம் என்ன, அண்ணன் வந்து இப்போ ஒண்ணு கூட குழப்பறாங்க. அதாவது மாண்புமிகு மாண்புமிகு பாரத பிரதமர் அவரிடத்திலே முதலமைச்சர் சந்திக்க நேரம் கேட்கிறார். ஜல்லிக்கட்டு பிரச்சனையை அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என்று நேரம் கேட்கிறார். அது தொடர்பான விவாதத்திற்காக அதை விவாதிப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுக்கிறார்கள். அவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்த பிறகு நாடாளுமன்ற குழு தலைவர் அப்பாயின்மெண்ட் கேட்கல, பிரதமர்கிட்ட நேரம் கேட்கல. துணை சபாநாயகர் தம்பித்துறை கேட்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திட்டமிட்டு நான் இது இவங்களுக்கு வந்து இந்த கட்சியில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அல்லது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அவர்களோடு சேர்ந்து பயணப்பட வேண்டும், தமிழ்நாடு அரசிற்கு மாண்பு புரட்சி தலைவி அம்மாவிற்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து இவங்க போயிருக்கணும், அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கணும். கிடையாது. முதலமைச்சர் நேரம் கேட்டு நேரம் ஒதுக்கப்பட்ட பிறகு சபாநாயகர் துணை சபா நாடாளுமன்ற துணை சபாநாயகர் அவர் தனியாக ஒரு லாபி பண்ணுறாரு. லாபி பண்றதுக்காக அது லாபி பண்றாருங்கிறத விட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காகவே ரெண்டு பேருமே அவர் வந்து மைத்ரேயன் லாபி பண்றாருன்னு சொல்ற சொன்ன பண்ணாருன்னு சொல்றாரு. நீங்க வந்து தம்பிதுரை லாபி பண்ணாருன்னு சொல்றீங்க. ஆனா இந்த இரண்டு பேருக்கும் இடையில வந்து எந்த கோஆர்டினேஷனும் உங்க கட்சிக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அப்படி கோஆர்டினேஷன் இல்ல, கோஆர்டினேஷன் இல்லாத ஆமா ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டது.
அது முதலமைச்சரோடு இணக்கமாக செல்லக்கூடாது என்று முதலமைச்சருக்கு விரோதமாக நடக்க வேண்டும் என்று ஒரு குழுவை ஏற்படுத்தினார்கள். ஒரு அதுதான் பிரச்சனை. இப்போ அதுதான் அதுதான் நான் இன்னும் கூட என்ன சொல்றேன், அதுதான் பிரச்சனைன்னா, அதாவது ஆட்சியை கலைக்க நினைக்கிறார்கள் சிலர்னு அதிமுக பொதுச் செயலாளர் சொல்றாங்க, அந்த சிலர் யாருன்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க வந்து கோஆர்டினேஷன் இல்லாம போட்டியா முதல்வருக்கு போட்டியாக ஒரு குழுவை டெல்லியில உருவாக்குறதுக்கு முயற்சி செய்தாங்கன்னு சொல்றீங்க, ஆனா அது யாருன்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இப்போ இன்னும் ஒரு இரண்டு ஒரு நாட்கள்லயே எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். இப்படிதான் வந்து கண்களை கட்டி கொண்டே இந்த விளையாட்டை விளையாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல இல்ல, கண்களை கட்டி இல்ல, கண்களை கட்ட முடியாது. எங்க கண்களை கட்டி? நீங்க கண்ணை திறந்துட்டு இருக்கீங்க. எங்க கண்கள் எல்லாரும் பொதுமக்கள் கண்ணை கட்டிட்டு பொதுமக்கள் கண்ணை கட்டிட்டு பொதுமக்களுக்கு எந்த உண்மையையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டோங்கிற நிலையில தான் அரசியல் பண்ணுவீங்க. வர்தா புயல், வர்தா புயல் நடந்த போது பேசலாம், பேசலாம். அதாவது ஒரு ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். முதலை கண்ணீர் விடாதீர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை விடுவியுங்கள் அப்படின்னு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேற்று செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொல்றாரு. சட்டமன்ற உறுப்பினர்களை விடுவியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது அதாவது கோயபுஸ் தந்திரம். நீங்க இன்றைக்கு அதிமுகவுடன் நிலை என்ன? அவர் மட்டும் இல்ல, பல அரசியல் கட்சிகள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க தனியாக அவரை மட்டுமே சொல்ல, அவரை மட்டுமே சொல்லல, நான் சொல்றது இந்த கோரிக்கை எழுப்புகின்ற அத்தனை பேரும் அல்லது அதிமுகவினுடைய யதார்த்த நிலவரத்தையோ அல்லது கட்சியினுடைய அடிப்படை தன்மையோ தெரியாம பேசுற பேச்சு. இன்னைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் யார்? சரி, அதிமுகவில் எந்த காலத்திலையும் எப்படி முதலமைச்சர்ல தற்காலிக முதலமைச்சர் இல்லைன்னு சொல்றாங்களோ அது மாதிரி அதிமுகவில் தற்கால பொதுச் செயலாளர் இல்லை. அந்த தீர்மானத்தை வடிவமைத்தது யார்? அந்த வடிவமைக்கின்ற பொழுது அவர்கள் பொதுச் செயலாளர் தேர்வு நடைபெறுகின்ற வரை அந்த பணியை மேற்கொள்வதற்கு பொதுச் செயலாளர் நியமிக்கிறோம்னு தான் சொன்னாங்களே ஒழிய, அதில் எந்த இடத்துலையும் தற்காலிகமாக இல்லை தேர்தல் இடைக்காலன்னு வேணா சொல்லுங்க. பொதுச் செயலாளருக்குன்னு தான் அதிகாரம் இருக்குது சட்டத்தில். அந்த அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் தந்து இவர்களே தீர்மானம் போட்டு அதை ஏகமனதாக நிறைவேற்றி அதை தேர்தல் கமிஷனுக்கு அனுப்ப சொல்ல இவங்களே கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாங்க. இப்போது இன்னைக்கு பொதுச் செயலாளர் இல்லைன்ற கிளைம் அவங்க பண்ணலை இது வரைக்கும். ஒரு குழு கூட்டன்றாங்க, அது கூட்டினதுக்கு பிறகு அது ஒரு ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது, இன்றைக்கு ராஜினாமா செய்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதலமைச்சர் பதவியை மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார். அதை ஏற்றுக்கொண்டு கவர்னர் உத்தரவு பிறப்பித்து இடைக்காலமாக அடுத்த அமைச்சரவை பதவியேற்கின்ற வரை நீங்கள் அந்த பொறுப்பை கவனித்து வாருங்கள்ன்னு சொல்லி அவரை மட்டும் இல்ல அமைச்சரவையே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த அமைச்சரவையில் முதலமைச்சரை தவிர மற்ற அமைச்சர்கள் அவரோடு இல்லை. ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்துட்டார், அவரே சொன்னாரு எங்களை வந்து சுதந்திரமா வச்சதுன்னு அடையாளம் நான் வெளியே வந்துட்டேன், அதனால இயல்புத்தன்மை இல்லாதான் எல்லாரும் இருக்கிறாங்கன்றது அவர் உறுதிப்படுத்துறாரு. ரெண்டாவது, அதற்கு பிறகு இவர் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிரட்டப்பட்டார், அச்சுறுத்தப்பட்டார், இன்னும் அவர்கள் சொன்ன வகையில் என்னென்னவோ இவங்க சேர்த்து சொல்கிறது போல பயமுறுத்தப்பட்டார். எல்லாம் அவர் சொன்னது நிர்பந்தம் மட்டும்தான், இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க, அது கூட நான் வந்து விமர்சிக்கலை. அப்படியெல்லாம் செஞ்சு அவரை செஞ்சாங்க. ஆனால் 234 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்தார்களே அவங்கெல்லாம் மிரட்டப்பட்டாங்களா? அவங்க யாராவது கிளைம் பண்ணியிருக்காங்களா? ஆக இன்னைக்கு சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா. சண்முகநாதன் வந்து அது போன்ற சண்முகநாதன் என்னை கூட்டிட்டு போனாங்க, நான் இறங்கி ஓடி வந்துட்டேன்னாரு. ஆக அதுலேருந்தே அவர் வந்து சுதந்திரமா வந்தாருன்றது தெரியும். நான் முடிச்சிடுறேன். இப்படி இருக்க சொல்ல இன்றைக்கு கிளைம் வந்து கவர்னர்கிட்ட இருக்கு. கவர்னர்கிட்ட ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருக்கிற ஒரே தலைமை பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தலைமையில் சட்டமன்ற கட்சி உறுப்பினராக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவர் வந்து தகுதி இழப்பு செஞ்சு அவர் ராஜினாமாவை ஏத்துக்கிட்டாரு. இவர் மறுபடியும் கிளைம் பண்ணல, மறுபடியும் அதிமுக சட்டமன்ற கட்சி உறுப்பினரா என்ன தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லல, எதுவுமே செய்யாம
இவர் வந்து அந்த தற்காலிக முதலமைச்சராக காபந்து சர்க்கார் நடத்துகின்ற ஒரே காரணத்தால் அமைச்சர்களை காபந்து சர்க்கார் போய் இவர் ஒருத்தர் மட்டும் நான் என்கிட்ட அது நேற்றை கூட சொன்னால் என்கிட்ட அதிகாரம் இருக்கு. இல்ல, முதலமைச்சருடைய பதவி ராஜினாமா செய்யப்பட்டது பிறகு அவர் வந்து ராஜினாமா கடிதத்தை நான் வந்து சுயமாக அனுப்பலை, என்னை நிர்பந்தப்படுத்தி மிரட்டி வற்புறுத்தி வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு, அதுலேயும் கூட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், கவர்னரை இவங்க யார் வந்து கால நிர்ணயம் பண்ணி இவ்வளோ காலத்துக்குள்ளே இவ்வளோ வேகமாக முடிவெடுக்குன்னு சொல்ல முடியாது. கவர்னருக்கு உள்ள டிஸ்கிரிஷனரி பவர், தனி உரிமை, தன்பு, அவருடைய விருப்புரிமைன்னு ஒன்று இருக்குது. அதாவது முதலமைச்சருடைய விருப்பு, அதை இன்னும் கூட சொல்லிங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1984 வட சென்னையில் அன்னைக்கு ஜி லட்சுமணன், திமுகவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜி லட்சுமணன் லோக்சபா துணை சபாநாயகராக இருந்தார். அவருக்கு திமுகவோடு கொஞ்சம் முரண்பட்டு காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவையில் கூட்டணி இருந்த காலத்தில் நாடாளுமன்ற துணை சபாநாயகராக இருந்தார். திமுகவோடு கொஞ்சம் முரண்பட்ட நேரத்தில் அவர் ராஜினாமா செய்ததாக ஒரு கடிதம் அனுப்பப்படுது, டைப்டு செட்டு. அதை நாடாளுமன்றம் ஏற்றுக்கிடலை. என்ன கேட்டாங்கன்னு, என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹேண்ட் ரிட்டன், இது ஏற்கப்பட்டது, இது இல்லை, அது அதையும் நான் சொல்லிடுறேன், அதையும் நான் சொல்லிடுறேன். அந்த ஹேண்ட் ரிட்டன் இருக்கணும், ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸு ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும்னு சொல்லி சொல்லி நாடாளுமன்றம் அவருடைய ராஜினாமாவை நிராகரித்தது. அதை போலயே இதில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் கையால் எழுதப்படவில்லை, கையால் எழுதலை. அவர் வந்து நேரடியாக மேதகு ஆளுநரிடத்திலே ராஜினாமா கடிதம் கொடுக்கவில்லை. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முதலமைச்சர் ராஜினாமா செய்யவில்லை, விருப்பத்தின் பேரில் செய்யவில்லை, ராஜினாமா ஆளுநர் ஆளுநருடைய செய்தி குறிப்பு அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டது, மாற்று ஏற்பாடுகள் செய்யும் வரை சொன்னது செல்லாதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா அதுதான் ஆய்வுல இருக்கு, ஆய்வுல இல்லைன்னு சொல்லல, இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. இது நான் என்ன சொல்றேன், இல்ல நான் அவர் மேதகு ஆளுநருடைய தொலைக்காட்சி விவாதங்கள்ல வரக்கூடியவர்கள் சொல்றதா, இல்ல முதலமைச்சர் அப்படி ஒரு கோரிக்கையை அங்க முன் வச்சிருக்காரா? முதலமைச்சர் மேதகு ஆளுநர் இடத்துல எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் சொல்லியிருக்காரு? என்னை வற்புறுத்தி, ஆமா என்னை வற்புறுத்தி ராஜினாமா கடிதம் வாங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்களை சிறை வைத்திருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் விடுதி எங்க இருக்கு? சிறை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் நீங்க சொல்றீங்க, பொறுப்பு முதலமைச்சர் எப்படி? காவல்துறை யாருடைய பொறுப்பு? தலைமை செயலாளர் நேற்று முதலமைச்சர் சொன்ன பேட்டி நீங்க வந்திருக்கிறது இல்ல, அரசு நிர்வாகம் முடங்கவில்லை. நிச்சயமா இல்ல, தினமும் அரசு அதிகாரிகளுடன் பேசி வருகிறேன். தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன், காவல்துறை இயக்குனர் ராஜேந்திரன் ஆகியோரை வீட்டுக்கே அழைத்து ஆலோசனை நடத்தினேன். அரசு நிர்வாகத்தில் எந்தவித பாதிப்பும் தலைமைச் செயலர் போறேன், அரசு நிர்வாகத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? அப்போ இங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ யாரையோ கடத்தி வைக்கவில்லை, இங்க எல்லாமே ஒழுங்கா நடக்குதுன்னு அதுல பொருள் இருக்கா? இன்னொன்னு, ஊடகங்கள்ல எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, அந்த கூவத்தூர்ல சிறை வைத்திருக்கிறார்கள் சொல்லி. ரெண்டு விஷயம், ஒன்னு உங்க பக்கத்துக்கு வந்த அமைச்சர் வந்து அங்க இருக்கக்கூடியவர், நீங்க முதல்ல சொன்ன குற்றச்சாட்டுகள் எதுலயும் உண்மை இல்லைன்னு அவரே தான் சொன்னாரு. அங்க இருக்கக்கூடியவர்கள் தொலைபேசிகள் எல்லாம் அவர் அங்க இல்ல, வெளியே இருந்தாரு. அவர் பேசினேன்னு சொல்றாரு, நானே 20 பேர்
அவங்க போன் ஆஃப் பண்ணாங்கன்னு நீங்க சொல்லுங்க, போன் ஆஃப் பண்ணி புடுங்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. அவரு அப்படிலாம் கிடையாது, நான் பேசல, அவங்க 20 பேர்கிட்ட பேசியிருக்கேன்னு அவர் சொல்றாரு. அவர் உங்களுடைய முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்க பக்கம் வந்து அமைச்சர் சொல்லிட்டாரு. நீங்க சிறை வைத்திருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா முதலமைச்சர் காவல்துறை அதிபரோட காவல்துறை ஆணையரோட காவல்துறை இயக்குனர் ராஜேந்திரனோட நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், தலைமைச் செயலாளரோட நான் பேசிட்டு இருக்கிறேன், நிர்வாகத்தில் எந்த விதமான சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஏதேனும் விருப்பத்திற்கு மாறாக தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர்களை யாரோ எங்கேயோ அடைத்து வைத்திருந்தார்கள் என்றால் அதை மீட்கிற வேலையை காவல்துறையை வச்சு முதலமைச்சர் என்றைக்கோ செய்திருப்பார், என்றைக்கோ செய்திருப்பார். ஏற்பாடுகள் முறையாக நடக்கிறது, இன்னும் சொல்ல சட்டமன்ற முறை தவறி யாரோ எங்கேயோ யாரையோ கடத்தி வச்சிருக்கிற இடத்துல இருந்து அவர்களை மீட்க வேண்டிய பணியை செய்து முடிப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு நாட்கள் தேவை? இன்று அல்லது நாளைக்குள் அது நிச்சயமா முழுமையாயிரும். அதாவது ஒரு ப்ராசஸ் வந்து இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு அரசு ஒரு கட்சிகளுக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலைக்கு ஒரு வன்முறை வந்துவிடக் கூடாது என்று மிக கவனமாக ஒரு அரசுங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்க மூத்த ஊடகவியலாளர், ஒரு கவர்மெண்ட் வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன் இல்ல, சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக நடக்கும், இல்ல இல்ல மிக முறையாக நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க, இன்று அல்லது நாளை நீங்க வேற ஒண்ணு வேண்டாம். இன்றைக்கு மரியாதைக்குரிய அம்மையார் சசிகலா அவருடைய தலைமை, திருமதி சசிகலா அவருடைய தலைமையை முழுமையாக ஏற்றுக்கொண்டாருன்னா 11 எம்பி நேத்து வந்துட்டாங்க. இன்றைக்கும் நாளைக்கும் நீங்க பாருங்க, அவங்களை சுதந்திரமா எம்பிக்கள் வர்றது உங்க கட்சி பிரச்சனை. ஆமா, எம்எல்ஏக்கள் வர்றது எங்களுக்கு பப்ளிக் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களோ அல்லது ஊடகங்களோ கவனம் செலுத்துறது வந்து உரிமை கோரி இருக்கிற ஒரு உரிமை கோரல் மீது ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு தொடர்பாக, உரிமை கோரலிலே கூட கூட குளறுபடி இருப்பதாகவும் அந்த ஆவணம் தயாரிக்கப்படல, அதுல ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவெடுப்பதற்காக ஏற்படக்கூடிய கால தாமதம் குதிரை பேரத்தை இல்ல கிடையாது. ஆளுநருக்கு கட்சிகள் சொல்லுது இல்ல, ஆளுநரை இவ்வளவு காலத்திற்குள் இவ்வளவு நாட்களுக்குள்ளாக நீங்கள் முடிவெடுத்து ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்கிற உரிமை வேறு யாருக்கும் இல்லை. அந்த உரிமை தனி உரிமை. அவர் நிதானமாக அரசியல் சாசன கடமைகளை செய்வதற்கு தமிழ்நாட்டு அரசை காப்பாற்ற வேண்டும், அதிமுக அரசு தொடர வேண்டும். ஒரு தலைவர், தமிழக அரசியல் நிலைக்கு மத்திய அரசு தான் காரணம். இன்னொரு தலைவர், அதிமுக அசாதாரண சூழலுக்கு ஆளுநர் முற்றுப்புள்ளி வைப்பது அவசியம். இன்னொரு கட்சி தலைவர், எம்எல்ஏக்களை விடுவிப்போம் அப்படின்னு இன்னொரு எம்பி முதல்வர் பன்னீர்செல்வத்தை சந்திச்சுட்டு எம்எல்ஏக்களை விடுவிப்போம் கரெக்ட். சரி, ஆளுநர் வந்து அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு தலைவர், அரசியல் சட்டப்படி ஆளுநர் நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்றது இன்னொரு தலைவர். எல்லாரும் வந்து எதன் அடிப்படையில் பேசுறாங்க? அவங்க அவங்க கட்சி நிலைப்பாடு அடிப்படையில். ஆளுநர் வந்து அரசியல் சாசன கடமைகளை செய்வதற்கு அவரை நிர்பந்தம் செய்கிற உரிமையோ அல்லது வேற எந்த வகையான அவரை அறிவுறுத்துகிற அவசியமோ அது ஆளுநருக்கு இல்லை. ஏன்னா ஆளுநர் சுய விருப்பின் உரிமை, விருப்புரிமையின் அடிப்படையில் அவர் வந்து முடிவெடுக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு கால அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை ஆளுநர் நினைக்கிற காலம் வரை எடுத்துக்கொள்ளலாம். இங்கே தமிழ்நாட்டில் வந்து அரசு இயந்திரம் முழுமையாக செயல்படுகிறது. நினைக்கக்கூடிய காலம் வந்து 6 மாதம் வரைக்கும் கூட இருக்கலாம், இருக்கலாம் தானே? ஆமாம், ஆமாம், கண்டிப்பாக 6 மாதமும் கண்டிப்பாக இருக்கலாம். அது வரைக்கும் இதே நிலை தொடரும். தொடர்ந்தா என்ன இருக்கு? அது ஆளுநர் முடிவெடுக்கட்டும், நான் தொடரணும் தொடர வேண்டாம்னு சொல்லல, ஆளுநர் முடிவெடுப்பார். தமிழ்நாட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்ததாக ஒரு உரிமை கோரலை கொடுக்கறாங்க, அதன் மீது நடவடிக்கை எடுக்காதீங்க. இல்ல அதன் இல்ல அதன் மீது சந்தேகம். அந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சுயமாக தானே விரும்பி கையெழுத்திட்டார்களா? ஒரே குழந்தைக்கு 2 தாய்கள் வந்து உரிமை கோரும் ஒரு பழைய கதை. ஆமா ஆமா, அதை போல நீங்க பேசுறீங்களோன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நான் இல்லை சார். அதாவது அந்த 127 உறுப்பினர்கள் அங்க இருக்காங்க, 127 சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தேர்வு செய்த ஒரு ஆட்சி எங்களுக்கு சீக்கிரம் வேண்டும்ங்கிற கோரிக்கையை நீங்க வைக்கிறதுக்கு பதிலா, ஒரு அரசியல் கட்சியாக நீங்க அந்த மாதிரி கோரிக்கையை வைக்கிறதுக்கு பதிலா, அது உங்களுடைய அணி தலைவரே அதில் முதலமைச்சராக இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கோரிக்கையை வந்து அதுக்கு வலியுறுத்துறதுக்கு பதிலாக ஆளுநர் தன்னுடைய முடிவை எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாம்னு நீங்கள் சொல்வதில் இருந்து உங்களுடைய
பெரும்பான்மை இருக்கு, எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க. செல்வம், நீங்க வலியுறுத்துறதுக்கு பதிலா நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க வழக்கறிஞர், நீங்க வந்து எங்களை ஆட்சிக்கு அமைக்க உடனடியாக கூப்பிடணும்னு சொல்வதற்கு பதிலாக ஆளுநர் எப்ப வேணாலும் முடிவு செய்யலாம். எங்களுக்கு தான் முதல் வாய்ப்பு தர வேண்டும். முதல் வாய்ப்பு தர, முதல் வாய்ப்பு தருவதற்கு முதல்ல சட்டமன்ற உறுப்பினர்களை முதல்ல சுதந்திரமா விடுங்க. இல்ல, அவங்களுடைய விடுதிகள் இருக்கு, சட்டமன்ற உறுப்பினர் விடுவிக்க வேண்டிய பொறுப்பு நடக்கும். அது முறை தவறி சட்ட விரோதமான சிறை வைப்பு என்றால், இன்னும் கூட உங்களுக்கு தெரியல, கேபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் வரைக்கும் இருக்கு, ஆட்கொணர்வு மனு வரைக்கும் ஹைகோர்ட்ல வந்து உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. சுருக்கமா சொல்றேன், அதாவது எம்பிக்கள்லாம் வந்துட்டாங்க, அவங்க சுதந்திரமா இருக்கிறாங்க, டெய்லி ஒரு ஒருத்தரா பிடிச்சிட்டு வரோம், ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேர் கூட கிடைச்சிடுறாங்க, வலவீசி இருக்குன்றது சரி. அது அவங்களுடைய ஏன்னா பக்கத்துல நத்தம் விஸ்வநாதர் இருக்கிறாரு, அவருக்கு பின்னால் அன்புநாதர் இருக்கிறாரு, இந்த பக்கம் இது என்ன என்ன கதை? அன்புநாதன் எங்க இருந்து வந்தாரு, நத்தம் எங்க இருந்து வந்தாரு, அதிமுக தலைவர் என்ன நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பக்கம் போகல, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பக்கம் போறாங்க, அதுல ஏதோ ஒரு டிசைன் இருக்கு சொல்லுங்க. பட் உங்களுடைய நாடாளுமன்ற பிரிவு என்ன செய்யுது? இல்ல, என்ன செய்யுது? இல்ல, நான் அதை தான் சொல்ல வரேன். உங்க நாடாளுமன்ற பிரிவு என்ன செய்யுது? நான் எல்லாம் சொல்ல, அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றுவதற்கான முயற்சி இல்ல, பதில் சொல்ல தான் நாடாளுமன்ற தலைமை ஏன் செய்யல? அதுக்கு பதில் சொல்ல தான் வரேன், அதுக்கான தேவை இல்ல. இன்னும் சொல்ல போனா 11 பேர் இல்ல, இன்னொரு 11 பேரை பிடிக்கிட்டோம், இந்தியா முழுக்க ஒரு 200 பேரை பிடிச்சி அவர் பிரதமர் ஆகட்டும், எங்களுக்கு வருத்தம் இல்ல. அதிமுகவை சார்ந்த ஒருத்தர் பிரதமர் ஆகிறாருன்னா வரவேற்கிறோம், ஆனா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு சொல்லாதீங்க, தொடர்போடு பேசுங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு வேணும். இவர் வந்து பார்லிமெண்ட்ல மெம்பருங்க வந்தாங்கன்றதெல்லாம் வந்து இப்போதைக்கு இந்த சூழலுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு பொருத்தத்தை எப்படி உருவாக்க முடியும் அல்லது உருவாக்குவது? அதுக்கப்புறம் அவர் கட்சியை பிடிச்சி இவங்களெல்லாம் இவங்களை தலைவர்கள்லாம் சேர்த்து கட்சியை பிடிச்சி அதுக்கப்புறம் கட்சியை பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து பொதுச் செயலாளர் பதவி வாங்கி கட்சி தாவல் தடை சட்டத்துல சட்டமன்றத்தில் நீங்க 3/2 பங்கு உறுப்பினர்களை அவர்களால் வென்றெடுக்க முடியவில்லைன்னு என் வாதத்துக்காக ஏற்றுக்குவோம், ஏற்கலாம். ஆனா மக்களவையில அவங்க அதை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா அங்க வந்து ஒரு தனிப்பிரிவு உருவாகுமா? அது தனிப்பிரிவு உருவாகுமா உருவாகலான்றது சட்டமன்றத்தை கூடுச்சுன்னா தெரிஞ்சிடும். அது சட்டமன்றம் கூடுச்சுனா தெரிஞ்சிடும். நான் சொல்றது பொருள் புரிந்த வார்த்தை தான், கொஞ்சம் என்ன பேச விடுங்க. ரெண்டாவது கவர்னரை இன்னைக்கு குதிரை பேரத்தை ஊக்குவிப்பதற்கு கவர்னர் காரணமாக கவர்னர் விமர்சிக்கிறீர்கள் என்ற பொருள்பட நீங்களும் பேசுனீங்க, அவரும் பேசினார். கவர்னர் விமர்சிப்பது யார்? இன்றைக்கு மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையை ராஜினாமா செய்தார், அந்த ராஜினாமாவை கவர்னர் ஏற்றுக்கொண்டு விட்டார், அறிவிப்பு செய்து விட்டார், வெளியிடப்பட்டு விட்டது, சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்கு பிறகு கவர்னருடைய முடிவை நீங்க அப்போ கவர்னர் பரிசீலனை செய்யாமல், ஆய்வு செய்யாமல், விசாரிக்காமல், அவருடைய உணர்வு சரியாக இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டாரா? உணர்வு சரியில்லைன்னா என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? நீங்க சொல்ற அர்த்தத்தை சொல்ல வரீங்க, அதுதான் சொல்ல வரீங்க. கவர்னருக்கு அப்படி அவருக்கு உளவுத்துறை இல்லையா? அவருக்கு தேவையான அதாவது இப்ப என்ன எப்ப நடக்கணும்? அது ஏத்துக்கிறதுக்கு முன்னே நடக்கணும். ஏத்துக்கிட்ட பிறகு அது விமர்சனம் தானே சார்? ஏத்துக்கிட்ட பிறகு அது விமர்சனம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டர்களும் பொதுமக்களும் அவர்களை மிகச்சிறந்த முதலமைச்சராக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய முதலமைச்சராக இருப்பார் என்று நம்புகிறார்கள். அதனால பொதுச் செயலாளர் பதவி காலியாக இருந்தது, அதுல மரியாதைக்குரிய அம்மையார் சசிகலா அம்மையார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் பதவி காலி இல்லை, முதலமைச்சர் பதவியில் இதே 134 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 134 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இல்ல அதுலதான் சர்ச்சை வந்துட்டு 48 மணி நேரம் வரைக்கும் அதுல எந்த விதமான அது மட்டும் இல்லைங்க, கட்சியினுடைய அலுவலகத்தில் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு அழுத்தம் ஏற்படும் போதுதான், அழுத்தம் ஏற்பட்ட பிறகு வெடிப்பு வரும். அவருடைய சுயமரியாதையை நீங்க இன்னும் கூட ஒரே ஒரு கேட்க, ஒரு முதலமைச்சரை நினைவிடத்துல முதலமைச்சரை கட்சியினுடைய பொருளாளரை ஒன்னா உட்கார வைக்கக்கூடிய மனசு
அவரை திட்டவெளியில் அவமானப்படுத்தி அப்ப வெளிய வந்து முதலமைச்சரை அவமானப்படுத்தி அவமானப்படுத்துறாங்க அவரை மிகப்பெரிய அளவில் கேவலப்படுத்தி அவர் இன்னும் சொல்ல போனா பதவிக்காக இன்னும் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பித்துறையை தூண்டிவிட்டு தம்பித்துறை திட்டமிட்டு இவரை புறக்கணித்தார் சீனியர் ஜூனியர்ங்கிற கொஸ்டின் கிடையாது முதலமைச்சரை வந்து ஆளுநரால காலதாமதம் செய்யவும் முடியாது அவர் விரைவில் பதில் சொல்லிடுவாரு அப்படின்னு சோலி சோராப்ஜி சொல்றாரு அவர்கிட்ட இவர் ஆலோசனை கேட்டிருக்கிறாரு ஆலோசனையின்படி வந்து நீங்க காத்திருக்கலாம் புதன்கிழமை வியாழக்கிழமைக்குள்ள உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்துடும் அது வரைக்கும் நீங்க காத்திருக்கலாம் ரொம்ப காலத்துக்கு உங்களால காலதாமதம் செய்ய முடியாது அப்படின்னு அவர் அவருக்கு கருத்து சொல்லியிருக்காரு சட்ட நிபுணர் கருத்தாக அதை சொல்லியிருக்கிறாரு இன்றைக்குள்ள ஆளுநர் முடிவெடுக்காவிட்டால் உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடரப்படலாம் அப்படின்னு சுப்பிரமணிய சாமியும் சொல்றாரு இல்லை சுப்பிரமணிய சாமி அவர்கள் நேற்றைக்கே அதை சொல்லிட்டாங்க அதனால இன்னைக்கு யார் வழக்கு போடுவாங்கன்னு இன்னைக்கு காலையிலேயே வழக்கு போடுவாங்களான்னு கூட யாருக்கும் தெரியாது அடுத்த நிலைப்பாடுகள் இது வந்து ஒரு இந்தியாவினுடைய ஜனநாயகம் ஒரு தவறான முன்னுதாரணம் ஒரு மாநில ஆட்சியை பலகீனப்படுத்துவதற்கு அல்லது ஒரு கட்சியை சிதைப்பதற்கு ஒரு சில சக்திகள் முயற்சிக்கிறார்களோ என்ற எண்ணம் இந்தியாவில் ஜனநாயக சக்திகள் அத்தனை பேருக்கு வந்திருக்கு அதனால யார் வேணால் இது வந்து தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தன்னுடைய ஆட்சி உரிமையை ஜனநாயக கடமையை செய்வதற்கு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு தடையாக இன்றைக்கு ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஒரு நிர்வாகம் இருக்கிறது என்றால் அதை கேள்வி கேட்கின்ற உரிமையும் அதை எதிர்த்து போராடுகின்ற வலிமையும் இருக்கு வலிமை மிக்க ஒரு அரசியல் இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் அதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காது ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற ஜனநாயக சக்திகள் உங்களுக்காக குரல் கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்றீங்க வழக்கு தொடர்றாங்கன்னு சொன்ன தொடரணும் சொல்லல எங்களுடைய நிலைப்பாடு என்பது எங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு அதே சமயம் சில சட்ட வரைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு சில நேரத்தும் காலம் கருதி சில காரியங்களை செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகின்ற பொழுது செய்வோம் அதுக்காக அது இருக்குன்றதுக்காக அதை போய் செய்யணுன்ற அவசியம் இல்லை ரெண்டாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்கள் எல்லா விதத்தையும் எதிர்கொள்வதற்குரிய ஆற்றலை பெற்றிருக்கிறோம் அதற்குரிய சக்தி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் என் உயிரை பணயம் வைத்தாவது இதை ஆட்சியை கட்சியை மீட்பேன்னு சொல்லியிருக்காங்க அதனால இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கு எதிர்ப்பவர்கள் யார் நேரடியாக எதிர்க்கிறவங்களும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் நண்பர்கள் போல நடிச்சுக்கிட்டு எதிர்க்கிறவங்களுக்கு தெரிஞ்சதை விட ஓபிஎஸ் பத்தி எனக்கு தெரியும் பேசுறது வந்து ஒரு கொட்டேஷன் எனக்கு 400 மிரட்டலுங்க எனக்கு நான் செல்போன்ல நிரூபிக்க பாருங்க ஒரு வாரத்துக்கு பிறகு யார் யாரு ஆறுகுட்டி சொல்றாரு இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ சொல்றாருங்க இன்னைக்கு ஆறுகுட்டி ஒரு எம்எல்ஏ சொல்றாரு இந்த இதுக்கு பிறகு நீங்க தொகுதிக்குள்ள வந்தா திரும்ப முடியுமான்னு கேக்குறாரு அதனுடைய பொருள் என்ன ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் வாக்களித்துள்ளீங்க முதலமைச்சர் தவறாக பயன்படுத்தி நடத்தி கொண்ட ஊடகர்ச்சியோட இருக்கு காணவில்லை எங்கே இருக்கிறார் மாற்றி ஜெயலலிதா விலகி இன்னொருவரை முதலமைச்சராக கொண்டு வரும்போது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் தொகுதிக்கு போய் மக்கள்கிட்ட கேட்டுட்டு வாங்கன்னு எங்கேயும் குரல் வரல ஒரு விஷயம் கேட்க முடியாது மட்டும் உங்களுக்கு நினைவூட்டுற இல்லம்மா இல்லண்ணாச்சு அதாவது பூரா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இந்த கட்சியினுடைய முகம் முகவரி எங்களுக்கு எல்லாம் அதனால அவங்க விட்டுருங்க இல்ல அதனால அவங்க தேர்ந்தெடுத்தாங்க இன்னும் கூட இன்னொரு விஷயம் கேட்டீங்களா
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா 2001லயும் சரி 2011லயும் சரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தா அதெல்லாம் வந்து சரியான மக்கள்கிட்ட போய் கேட்கணும் அந்த இல்ல கேட்கல இல்ல சார் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமா விடணும் உங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க இருக்காங்க பொதுச் செயலாளராக ஜெயலலிதா ஒரு முடிவு எடுத்தா அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் கேட்க வேண்டியது இல்ல இல்ல சார் சட்டமன்ற உறுப்பினர்கள் காணோங்க நீங்க குடுக்கிற விளக்கம் இல்ல சார் இல்ல விளக்கம் இல்ல நான் இன்னும் கூட சட்டமன்ற உறுப்பினர்களே சுதந்திரமாக செயல்பட விடுங்கள் எப்பொழுது சர்ச்சை ஏற்படுகிறதோ அப்போதான் கேள்வி வருது அப்ப சர்ச்சைகளும் கேள்விகளும் இருக்கிற இந்த நேரத்துல நீங்க யார் கேக்குறது இல்ல ஓ பன்னீர்செல்வம் தனி நபர் சுதந்திரமா விடுங்க ஓ பன்னீர்செல்வம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணாதிமுக பொருளாளர் நீக்கப்பட்டார் அண்ணாதிமுக பொருளாளர் நீக்கிற உரிமை யாருக்கு கிடையாது அவை தலைவர் இருக்காரு ஒண்ணா யாருக்கு இருக்கு இல்லன்றத காலம் சொல்லோ அத காலம் தீர்மானிக்கட்டும் நீங்க வந்து திரும்ப திரும்ப அதை சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்றீங்க அது வந்து முதலமைச்சராக நீங்களே இருந்து கொண்டு யாரோ எங்கயோ சிறை வச்சிருக்காங்கன்னு சொல்வதை விட இரண்டே நாள் சொல்வதை விட ரெண்டு நாள் என்ன சுபயோக சுப சுப முகூர்த்தம் அல்லது நாளைக்கு எல்லாமே தெளிவு வரும் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் நீங்க நீங்க சொல்லக்கூடிய நாளை நாளை மறுநாள் நாளை மறுநாளுக்கு மறுநாள் அப்படிங்கறது எல்லாமே ஏதோ ஒன்றை நீங்க மனசுல வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க நிச்சயமா கிடையாது சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அதாவது பிளவை ஏற்படுத்துங்கள் ஆட்சி செய்யுங்கள் இது அரசியல்வாதிகளுடைய குரல் ஒன்றுபடுங்கள் வழிநடத்துங்கள் இது விழிப்புணர்வு கொண்டவர்களினுடைய எச்சரிக்கை அப்படின்னு இன்றைக்கு ஒரு மேற்கோள் வந்து ஒரு ஆங்கில நாளிதழில் போட்டிருக்காங்க பிளவை ஏற்படுத்துங்கள் ஆட்சி செய்யுங்கள் இது அரசியல்வாதிகளுடைய குரல் ஒன்றுபடுங்கள் வழிநடத்துங்கள் இது விழிப்புணர்வு கொண்டவர்களுடைய எச்சரிக்கை அப்படிங்கிறது அந்த மேற்கோளுடைய பொருள் இதுல யார் யாரு என்னென்ன பொருள் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத ஒன்றுபடுங்கள் நீங்களே பொருள் கொண்டு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்